ஹாய் விவர்ஸ், வணக்கம். இவன் உங்கள் விடுதலை முன்னெச்சரிக்கை சேனல், இவன் உங்கள் ஹெல்பி. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காண்டி இந்த சின்ன வீடியோ. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷேர் மார்க்கெட்டும் ஏன் நம்ம போய் ட்ரேடிங் பண்ணணும், ஏன் நம்ம ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெண்டு கேட்டகரியை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஏன் சம்பாதிக்கிறோம், யாருக்காண்டி சம்பாதிக்கிறோம், அதில் சம்பாதிக்கிறதில் பணக்காரனாகவே இருக்கிறான், ஏழை ஏன் பணக்காரனாக வர முடியல, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். இப்போ ஒரு சைடு வந்து ஏழை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏழை வந்து சக்திக்கு மீறி சம்பாதிக்கிறான், பணக்காரனுக்கு ஈக்குவலாக ஏழை வந்து சம்பாதிக்கிறான். ஸோ ஏர்ன் திஸ் மச், ஒரு 10 lakh 20 lakhs ஒரு மந்த்லி பட்ஜெட்டில் சம்பாதிக்கிறான் ஒரு புவர் பீப்புள். பட் அதை ஃபுல்லாக என்ன பண்ணுறான், அதில் ஏ அது அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை, வெல்த்தை அது என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புவர் பீப்புள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அன்னைத்தையும் செலவு பண்ணிடுறான். ஸோ அண்ணன், தம்பி, சித்தப்பன், பெரியப்பேன், கூட படிச்சவன், கூட பழகினவன் அப்படின்னு சொல்லிட்டு 10 lakh ரூபா சம்பாதிச்சா 10 lakh ரூபாயும் ஒரே நாள்லையே ஒரே மாதத்துலையோ செலவு பண்ணக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நாட்டில் பார்த்திங்கன்னா பணக்காரனாகவே இருக்கிறான், ஏழை வந்து ஏழையாகவே இருக்கக்கூடிய நிலை இருக்குது. பட் இந்த பணக்காரன் என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா, அதே 20 lakh ரூபா அதே 10 lakh ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, இந்த பணக்காரன் ஒரே நாளில் ஃபுல்லாக செலவு பண்ண போகிறது கிடையாது. அதை வந்து பிளான் பண்ணுறான். என்னென்ன பிளான் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புவர் பீப்புள் ஒரு 20 lakhs 10 lakhs சம்பாதிக்கிறான், அதே அமௌண்ட்டை ஒரு பணக்காரனும் சம்பாதிக்கிறான். இந்த பணக்காரன் சம்பாதிக்கிற, ரிச் பீப்புள் சம்பாதிக்கிற சேம் அமௌண்ட்டை வந்து ஃபுல்லாக செலவு பண்ணாமல் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10%, 20%, 30% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறான். ஸோ திஸ் மச் அமௌண்ட் கோ டு பி சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை எடுத்து தனியாக வச்சிட்றேன். பட் ஆனால் இதில் புவர் பீப்புள் அவ்வளோ சம்பாரிச்சும் அவனால் சேவிங் பண்ண முடியல. ஓகே, ஏன்னா அந்த பணக்கார பீப்புள் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, அவ்வளோ சம்பாரிச்சும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேவிங்ஸும் தனியாக எடுத்து வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சம் ஆஃப் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, எதுலையாவது ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்டி அப்படின்னு சொல்லி எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை மட்டும் தான் செலவு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு இதிலேயே பிக் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்னு நீங்களே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல க்ரோத்தான ஸ்டாக்கு, நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ஸ்டாக்கு எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 5 இயர்ஸ் ரெவன்யூ, சிஎஸ்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இயர்ஸ் ரெவன்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா, 50% மேலே இருக்கணும். ஒரு கம்பெனியோட விப்ரோவோ இல்லை டாட்டாவோ இல்லை ரிலையன்ஸோ கம்பெனி ஒரு 5 இயர்ஸ் ரெவன்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா, சிஏஜிஆர் வந்து 15% மேலே இருக்கணும். செகண்ட் ஆவரேஜ் ROCE அது பார்த்திங்கன்னா 20% வந்து மேலே இருக்கணும், அதே சேம் கம்பெனி. ஓகே, ப்ராஃபிட் சிஏஜிஆர் ப்ராஃபிட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா, 5 இயர்ஸ் சினாரியோவில் 15% வந்து ஜாஸ்தி இருக்கணும். ஓகே, டிவிடெண்ட் பேஅவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் பேஅவுட்னா அவங்க ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க, அந்த இலக்கை அச்சீவ் பண்ண உடனே அவங்க வந்து கம்பெனிக்கு ப்ரொமோட்டர்ஸு ஷேர் ஹோல்டர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் தான் டிவிடெண்ட் பேஅவுட். அது வந்து 30% குறையாமல் இருக்கணும். ஓகே, ப்ராஃபிட் ரேஷியோ பிஇ ரேஷியோ வந்து இண்டஸ்ட்ரியல் நார்ம்ஸில் இருக்கணும். ஹை பிஇ ரேஷியோ வந்து மார்க்கெட் ரேஞ்சில் வந்து இருக்கணும். இபிஎஸ் க்ரோத் வந்து 10% அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எங்கே இருக்கும், எங்கே எப்படி போய் பார்க்குறது அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த லிங்க்கு சப்ஸ்கிரைப் எல்லாமே உங்களுக்கு வழங்க கிடைக்கப்பட்டுள்ளோம். இந்த செகண்ட் தேர்ட் டிப்ஸு, ஒரு கேண்டல் ஸ்டிக்கு ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா,
அசர்டிங் டிசெண்டிங்கில் இது மாதிரி கேண்டில்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இது மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகும்போது அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பை ஆப்ஷனை வந்து எடுக்கணும். அதே மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ட்ராப் அவுட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த டிசெண்டிங்கில் ட்ராப் அவுட் ஆகும். அந்த ட்ராப் அவுட் ஆகக்கூடிய அந்த ரெட் கலர் பிரேக் அவுட் ஆகக்கூடிய பாயிண்டில் தான் நம்ம வந்து ஒரு செல் ஆப்ஷனை எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்கிறது வந்து ட்ரேடிங் இன்ட்ரா ட்ரேடிங்கில் மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும். லாங் ட்ரேடிங் பண்ண முடியாது, லாங் இன்வெஸ்ட்மெண்ட் வேணால் பண்ணலாம், பட் இது முழுக்க முழுக்க இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஃபோர்த் டிப்ஸ் பார்த்திங்கன்னா புல்லிஷ் ரிஜெக்ஷன் பேட்டர்ன். இப்போ பாருங்கள், ரெட் கேண்டில் வந்து ஒரு ஷேடு வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கேண்டில் வந்து க்ரீன், அதுக்கப்புறம் ரெட்டு. ஓகே, அதுக்கப்புறம் செகண்டில் வந்து இது மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது, டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகும்போது கண்டினியூஸாக ஒரு த்ரீ க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது புல்லிஷ்க்கு ஒரு சிம்பிள். அங்கே ஒரு என்ட்ரியை வந்து நம்ம கொடுத்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே இடத்துல பிரேக் அவுட் ஆச்சோ அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு ப்ராஃபிட்டபிளாக காட்டிடலாம். புல்லிஷ் எங்குலிஃபிஷன் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான், ரெண்டு பேட்டர்னும் ஒரே சேம் தான், வந்து பாட்டமில் டச் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகாமல் பட்டு சடனாக வந்து டூ டூ த்ரீ கேண்டில் கண்டினியூஸாக க்ரீன் கேண்டில் இது மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பை ஆப்ஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கால் இது. ஸோ மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரெட் கேண்டில் இருக்கும், ஒரு சைடு க்ரீன் கேண்டில் இருக்கும், மிடிலில் வந்து ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். இந்த ரெட் கேண்டில் மற்றும் க்ரீன் கேண்டிலோட டாப்பில் வந்து நம்ம வந்து பை என்ட்ரி கொடுக்கணும். பை என்ட்ரி கொடுத்துட்டு எந்த இடத்துல ட்ராப் அவுட் ஆச்சோ ரெட் கேண்டில் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கிட்டு மினிமம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். இது வந்து ட்விஸ்டர் பாட்டம், ரெண்டு பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரெட்டு ஒரே மாதிரியும் க்ரீனும் ஒரே மாதிரி இருக்கும். இது என்ன மீனிங்னா ரெண்டுமே வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து அங்கே வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. மார்க்கெட் ஆனது டவுன் சைடு போகாமல் ரிவர்ஸ் அப்சைடு வந்து போக ஸ்டார்ட் ஆகி கொண்டிருக்கிற தருணம். சேம் அந்த ரெண்டு ட்விஸ்டர் பாட்டம் வந்த உடனே ஒரு க்ரீன் கண்டில் கண்டிப்பாக வரும், அந்த க்ரீன் கண்டில் எண்டில் வந்து நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்தோம்னா மிக சிறப்பாக இருக்கும். இப்போ பார்த்து எல்லா கேண்டில்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரா டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லாமே ஒரே சார்ட்டில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டர் பாட்டம் கிடைக்கும், அதில் பிறகு கரெக்டாக ரெண்டு கேண்டில் இருக்குது, அந்த ரெண்டு கேண்டில் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து ஒரு 50 to 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பை பண்ணுற ஒரு சான்ஸு கிடைக்கும். அந்த மாதிரிலாம் அதுக்கு இன்ட்ரா டேட்டில் உட்காரும் போது தான் நமக்கு தெரியும். பிபிடிலேயோ ஒரு நம்ம கேண்டில் ஷார்ட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக அது தெரிய வாய்ப்பு இருக்காது. ஷூட்டிங் ஸ்டார் அது மாதிரி தான், ஷூட்டிங் ஸ்டார் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த மூணாவது கண்டில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸில் வந்து ஒரு நல்ல குட் ப்ராஃபிட் வந்து எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். அதே மாதிரி வந்து ஈவினிங் ஸ்டார், அதாவது ஷூட்டிங் ஸ்டார் வந்து பை ஆப்ஷன், ஈவினிங் ஸ்டார் வந்து புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷனில் வந்து பார்க்கணும்னா செல்ல பை எடுத்திங்கன்னா ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஒவ்வொரு கேண்டில் பேட்டர்ன்ஸையும் நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி புரிஞ்சு வைக்கும்போது தான் ஒவ்வொரு 10, 20, 30, 40 பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு குட் ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து டிப்ஸ் 6 வந்து நம்ம அனைத்து கேண்டில் பேட்டர்ன்ஸையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல பை எடுக்கலாம், எந்த இடத்துல செல் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் தான். சில பேர் ஏதோ ஒருத்தன் சொல்கிறான், ஏதோ ஒரு ஃப்ரெண்டும் சொல்கிறான் பை எடுப்போம் அப்படின்னு எடுப்பாங்க, அப்படி எடுக்கவே எடுக்க வேண்டாம். நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி டோஜி சிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல ஒரு பை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை வந்து எந்த இடத்துல ட்ராப் அவுட் ஆச்சோ ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சோ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அழகாக வெளியே வந்துடலாம். அப்படியே மார்னிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேண்டில், அது பக்கத்தில் சின்ன குட்டி ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் பெரிய க்ரீன் கேண்டில், இது மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த க்ரீன் கேண்டிலோட எண்டில்
ஓகே. எண்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு பை எடுக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷன். எடுக்கிறதுக்கு ஒரு சிம்டம்ஸ் இது. அதே மாதிரி ஹேங்கிங் மேன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேண்டில் வரும், அது மாதிரி அந்த சிம்பிள் ஃபார்ம் வச்சாலும் நீங்கள் ஒரு பை எடுக்க ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஒரு ரெட் அண்டு க்ரீன் கேண்டில், இது வந்து எங்குலிஃபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் அண்டு க்ரீன் கேண்டில் வந்து ஒரு சார்ட்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா கண்ணை மூடிட்டு அங்கே ஒரு நீங்கள் வெயிட் பண்ணலாம் பை எடுக்கிறதுக்கு. அந்த க்ரீன் கேண்டிலோட முடிச்சுட்டு அடுத்த க்ரீன் கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நீங்கள் ஒரு பை கால் எடுக்கணும். நீங்கள் அதே க்ரீன் கேண்டில் எடுத்துட்டிங்கன்னா இன்கேஸ் அந்த க்ரீன் கேண்டில் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து இன்வால்வ் ஆகணும். இது மாதிரி த்ரீ கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டர்ன், மூணுமே க்ரீன் 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 அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஷேர் 30-40% வந்து ஹைக் போகிற சான்ஸ் இருக்குது. கண்ணை முடிட்டு இங்கே ஸ்டாப் லாஸை வந்து தூக்கி அப்படி வச்சிடலாம். ஒரு 50% ப்ரைஸில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா ப்ராஃபிட்டபுளாக கிடைக்கும். இப்போ எந்த இடத்துல செல் அவுட் கொடுக்கலாம்? ஸோ இது மாதிரி வந்து ஒரு க்ரீன் ரெட்டில் வந்து 100 ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா அந்த 4வது ரெட் கேண்டில் ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து செல் புட்டில் போய் நீங்கள் ஒரு பை ஆப்ஷன் கண்டிப்பாக எடுக்கலாம். எடுத்துகிட்டு ப்ராஃபிட் லாஸு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 50% 25% ப்ராஃபிட் லாஸ், 25% ப்ராஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். அதே மாதிரி ஹேமர், நீங்கள் ஹேங்கிங் மேனுக்கு வந்து ரெட்டாக இருப்பான் தொங்குற மாதிரி ஹேமர் இது மாதிரி இருக்கும். இது மாதிரி க்ரீனில் ஹேமர் மாதிரி வந்துச்சுன்னா செல்லில் வந்து பையில் வந்து ரிஜெக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் செல்லில் பை எடுத்துகிட்டு ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணலாம். டோஜி சிம்பிள், டோஜி சிம்பிள் வந்து ஸ்ட்ரைட்டாக டி மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து பை ஆப்ஷன், ரிவர்ஸில் வந்துச்சுன்னா அது வந்து புட் ஆப்ஷன், ப்ளஸ் மாதிரி வந்துச்சுன்னா டிசிஷன் எந்த டைரெக்ஷனில் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் மூவ் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட் கேண்டிலோட பேட்டர்னை பொறுத்து செல் சொல்லையோ இல்லை கால்லையோ நீங்கள் பை போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு கேண்டிலில் பொறுத்தா நீங்கள் டிசைட் பண்ணணும். நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. இப்போ டிப்ஸ் 8 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது பார்த்த ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா புல்லிஷ் சிம்பிளிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான், ஒரு க்ரீன் வந்திருக்கும் அது பக்கத்தில் ஒரு ரெட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு க்ரீன், இது மாதிரி கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு 2வது கேண்டில் க்ரீன் கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போதும் கண்ணை மட்டும் நீங்கள் வந்து பொட்டன்ஷியல் டைரெக்ஷனில் ஒரு பை எடுக்கலாம். இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல க்ரீன் ரெட்டு ட்ராப் அவுட் ஆச்சோம் அது வரைக்கும் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ராஃபிட் லாஸ் பார்த்திங்கன்னா கீழே 20-30% நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித லாஸும் ஏற்படாமல் அழகாக ஒரு 30-40% ஏர்ன் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இதே மார்னிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், ஒரு ரெட்டு ஒரு க்ரீன் இடையில இது மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா கண்ணை மட்டும் ஒரு காலில் பை ஆப்ஷன் எடுத்துகிட்டு அழகாக ஒரு 30-35% ப்ராஃபிட்டை எயின் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். ஸோ இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கமாக நம்ம சொல்கிறது தான் நம்ம சேனல் மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ட்ரேடிங் அட்வைஸ், ட்ரேடிங் அப்டேட் வேணும் என்று நீங்கள் நினைத்தனால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம ப்ரைவேட்டாகவோ இல்லை இன்னொரு வீடியோவில் வந்து ஒவ்வொரு கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரோ கம்பெனியோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, மூவிங் ஆவரேஜ் எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு மூலம் சொல்கிறதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ, டேக் கேர். இவன் உங்கள் வடுகை.